Good morning. Welcome to Pyramid Advisory YouTube channel. News you can use. Sorry, in Adapra Rendinal, news update Panamudila. I got stuck on some work, personal work. Okay, now let's get into the action. NBFC's better collections in September indicate recovery in some segments. Okay, it has been a pleasant surprise in collections post moratorium. TT Srinivasan. Srinivas Raghavan. He is managing director Sundaram Finance. Again, Mr. Chakravarti, Sriram City Union Finance. By the end of the month, we hope to touch 80% levels in collections. Nothing to worry. It's a good news. People are paying back. Even otherwise, moratorium is information. And moratorium is a problem. Moratorium is actually or scratch mari nama banking sector periya prachana NPA mudale kattama irukra adha prachana ipo inge vandu or 3 maasam ortha vaddi kattala adhu nama kavala paduthavala so adala inda period la vandu jan february march last 6 to 10 months for example covid irundhu march ku pinna or 6 maasam yaralla EMI ulga kattana kandipa kattuvaanga okay adala adha pathi nama kavala paduthavala it's a good news public interest litigation in Madras High Court seeks suspension of LVB board. Public interest litigation. Yaro public ina pandraare. Madras High Court poi case podirukkaru. LVB board suspend pannanu solide. Suspend pannanu solli kedirukkaru. Avanga avanga response onnu kudukala. Reliance Jio seeks early spectrum auctions. Seekra spectrum auction pannunga. 12 per gali pannanu nandraanga. அவங்களுக்கு காசு கிடையாது எங்கிட்ட மட்டும் தான் காசு இருக்கு அதனால தே ஆர் இன் ஹரி டு கெட் ஸ்பெக்ட்ரம் விச் இஸ் குட் லிஸ்டட் ஃபார்ம்ஸ் மஸ்ட் டிஸ்க்ளோஸ் ஃபோரன்சிக் ஆடிட் டு எக்ஸ்சேஞ்சஸ் ஃபோரன்சிக் ஆடிட் என்ன அர்த்தம்னாக்கா இப்போ வந்து தடையியல் ஃபோரன்சிக்னா தடையியல் இப்போ நம்ம இது வந்து இப்போ கொலை குற்றவாளிகள் தடையியல் நிருபர்கள் வந்து சோதனை செய்தார்கள் சொல்கிறோம்ல அது மாதிரி ஃபோரன்சிக்ன்றதுக்கு என்ன மீனிங்னாக்கா ஃபோரன்சிக் ஆடிட்னாக்கா இப்போது சம் கம்பெனிஸில் பார்த்தாக்கா இந்த நிறைய இன்டர் கம்பெனி டீலிங்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இன்டர் கம்பெனி டீலிங்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நிறைய கேஷ் டீலிங்ஸ் இருக்கும் நிறைய பேர் ரைட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து பெருமை அட்வைசரிக்கு ஒரு 50,000 கொடுக்கணும் அது இன்கமில் வந்தால் 30% நான் கேஷ் டேக்ஸ் கட்டணும் அதை ரைட் ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு 50,000 நான் கிளைம் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட கேஷ் வாங்கிப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து ஃபாரன்சிக் ஆடிட் ஓகே கண்டுபிடிப்பாங்க அது மாதிரி ஃபாரன்சிக் ஆடிட்னா இப்போ என்னுடைய ஆடிட்டர் வந்து நம்ம வரி க்ளீன் கம்பெனி நல்ல வாட் யூ கால் கார்பரேட் கவர்னன்ஸ் கம்பெனி கவனப்படாதீங்க ஸோ ஒரு ஆடிட்டர் வந்து எதனா ஒன்று பின் பாயிண்ட் பண்ணார்னாக்கா அதை எக்ஸ்சேஞ்சுக்கு சொல்லணுன்றாங்க ரிப்போர்ட் பண்ணுன்றாங்க தட்ஸ் அ வெரி குட் மூவ் தட்ஸ் அ வெரி குட் மூவ் Amazon to infuse 1,124 crores into India ahead of festival sales. Amazon வந்து கேபிட்டல் பம்பிங் பண்ணுது இந்தியன் சப்சிடரி மேலே BPCL employees filing litigations against sale will be denied shares under ESOPs, ESPS, employees stock option plan, something like that. அதாவது BPCL, நீங்கள் BPCL employer இருக்குது அது வந்து பிபிஎல் ஷேர்ஸ் அகேன்ஸ்டாக கேஸ் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஷேரை கொடுக்க மாட்டேன்றாங்க ஓகே அது ஜாக்கிரதை அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கலாம் சிவி இண்டஸ்ட்ரி டு சி க்ரோத் இன் Q4 சிவியில் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது வோல்வோ ஐசர் சிஇஓ சொல்கிறாரு ஓகே இந்தியா ஹேஸ் சஃபிஷியன்ட் சப்ளைஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் எல்என்ஜி அப்படின்னு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு இப்போ வந்து அப்போ அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா லைட் ரிவீன் நோ ஒன்ஸ் மென் ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா என்ன சொல்லுவாங்கன்னாக்கா வரும் சம்மர் மந்தில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை கிடையாதுன்னு நவம்பரில் சொன்னாங்கன்னா பற்றாக்குறை இருக்குது போதுன்னு அர்த்தம் இல்லை கரண்ட் சப்ளை கட் பண்ண மாட்டோம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னால் கரண்ட் சப்ளை கட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் அதான் வச்சுக்கலாம் ஸோ அதனால் இது வந்து இவர் என்ன சொல்கிறாருன்றது கூட ஒரு 3 மாதம் தெரிஞ்சிடும் You have to take all these things with a pinch of salt.
ரஃப் ரோட் அஹெட் ஃபார் ஆட்டோ செக்டர்னு ஒரு மெசேஜ் பண்ணிருக்கேன் பிஸ்னஸ் லைனில். ஒருத்தர் ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு, எனக்கு புரியலன்னா நம்ம அல்ட்ரா புல்லிஷாக இருக்கும் ஆட்டோ, ஏன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஆட்டோக்கு வந்து இஸ் கோன் டு பி அ கிரேன் பிக் புல் ரன், ஓகே, மெயின்லி இன்டோ பிகாஸ் ஆஃப் கோவிட். ஓகே, நம்ம ஒரு லாங் பேக் ஒரு ஆட்டோ ஆர்டர் போட்டிருக்கோம், பட் அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோ சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ எதுனா அவர் எதை வச்சு சொல்கிறான்னு தெரியல. ஸோ தட் இஸ் எவ்ரிபடி இஸ் காட் தர் ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவர் என்ன பார்க்குறாருன்னு தெரியல. ICEX will come out unscathed. ஓகே, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பற்றி அது வேணாம், அதை பற்றி அது வேலைக்காகாது. கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ICEX-ல, அதில் ஆறு நாள் ஒரு ட்ரேட் நடக்கலையா. ஸோ இந்த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் டேஞ்சர் தான், ஏன்னா என்ன பிரச்சனை வரும் தெரியுங்களா கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில், ஐ திங்க் யூ ஹேவ் டு கீப் த அந்த ரா மெட்டீரியல் வச்சுட்டு ட்ரேட் பேஸ்ட் ஆன் தட். அதில் தான் பின்ன என்எஸ்சி ஏதோ ஒன்று இருந்தது, அதுலேயும் பிரச்சனை வந்தது. சி கிரேடு ரைஸை கோடவுன் வச்சுட்டு ஏ கிரேடு சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு ஏ கிரேட் ப்ரைஸில் வந்து பிளிச் பண்ணி பணம் எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் மாட்டிங்கன்னாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. பார்ட்ஸ் ஆஃப் டிஎன் லைக்லி டு விட்னஸ் பிலோ நார்மல் நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஒரு சில பார்ட்ஸ் அதில் வந்து கம்மியாக இருக்கும்போது தான் என்னோடய மேஜர் சொந்த மாதிரி இங்கிலீஷில் தமிழ் எடுத்து சொல்ல நினைக்காதீங்க. IPO watch, retail investors lap up Masagan, Dockyard and Likita. Likita issues on day one. UTI AMC பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். Zydus Wellness raises 650 crores for a QIP. Issue price 1,690 rupees. Okay? QIP, it's raised money. Zydus Wellness. SEBI finds brickwork ratings 1 crore. பிரிக்வர்க் ரேட்டிங்ஸ் கம்பெனி 1 crore ஃபைன் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ரேட்டிங்கில் ஏதோ குளறுபடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேதாந்தா கெட்ஸ் நாட் ஃபார் டீலிஸ்டிங். வேதாந்தா கெட்ஸ் நாட் ஃபார் டீலிஸ்டிங் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் அதர்ஸ் ஃபைன் 20.65 crores. ஓகே, ICMR சொல்லுது 1 in 15 இந்தியன் எக்ஸ்போஸ் டு கொரோனா வைரஸ். எப்பா பயமுறுத்துறீங்க, இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடுவோம். பேங்க்ஸ் Q2 ரிசல்ட்ஸ், பேங்க் டு சி மியூட்டட் க்ரோத் சைன்ஸ் ஆஃப் சம் ஸ்ட்ரெஸ். Q2 ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக Q1 நல்லா இருக்கும், ஏன்னா Q1 வந்து வாஷ் அவுட், ஏப்ரல் மே ஜூன் இஸ் வாஷ் அவுட். ஓகே, ஜூலையில் சம் மிஷின் நடந்தது, ஆகஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் ஃபுல்லி ஓப்பன்டு. ஓகே, ஸோ என்ன இப்போ இதனால் என்ன ஏன் இப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. அவங்ககிட்ட எதனா இன்ஃபர்மேஷன் இருக்கா தெரிஞ்சிடும். வெரி த கேட் வில் பி அவுட் ஆஃப் த பேக் வெரி சூன். ஓகே, இட்ஸ் அ கேட் ஆர் அ டைகர் வில் நோ லேட்டர். ஐபிஎல் PL6 ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் போகலாம். Amnesty India halts operations citing witch hunt. Mukesh Ambani made 90 crore an hour since lockdown. 90 crore per hour since lockdown. Okay, so top 5 list la paatha, number 1 Mukesh Ambani, number 2 Induja Brothers, number 3 vandu Shivanadar, number 4 vandu Gautam Adani, number 5 Azim Premji. ஸோ லோ இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ் லைக்லி ஃபார் வேக்சின் கம்பெனிஸ். ஸோ வேக்சின் தயாரிக்கிற கம்பெனியில் நிறைய லெவல் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதனால் அவங்களுக்குலாம் வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்க போகிறாங்க. ஓகே, கூகுள் டு ஃபோர்ஸ் ஆப்ஸ் டு பே 30% பிளே ஸ்டோர் டேக்ஸ். ஆப்ஸ் டு பே 30% பிளே ஸ்டோர் டேக்ஸ். நீங்கள் ஒரு ஆப் கிரியேட் பண்ணால் உங்களுக்கு 30% ஆப் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சேஸ் ஒன்லி 3% ஆஃப் ஆப்ஸ் நாட் பேயிங்க, பரவாயில்ல, நாட் பேட், தட்ஸ் குட் பாஸ். டெலின்குவன்சி ரேட் ஒன்லி 3%. ஐ திங்க் கூகுள் கேன் ரன் அ பேங்க் நினைக்கிறேன் நான். ஸோ கூகுள் டு ஃபோர்ஸ் ஆப்ஸ் டு பே 30% பிளே ஸ்டோர் டேக்ஸ், சேஸ் ஒன்லி 3% ஆப்ஸ் ஆன் த ஸ்டோர் நாட் பேயிங், ஹாஸ் கிவன் அ இயர் டு கம்ப்ளை. பரவாயில்ல, நல்ல ரொம்ப நல்லவங்க போகிறாங்க, பணமே கட்டலையா, ஒரு வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க, வெரி குட், குட் பாய். கூகுள் போட்டோ கூகுளியான்னு நினைக்கிறேன், இது ஒரு தெரியல.
Lufthansa scraps all India flights until October 20. Okay, Germany போகலான்னு நினச்சவங்கலாம் கொஞ்சம் கஷ்டப்படணும். இல்லை Amazon, Flipkart partners Bajaj Alliance in launch cyber insurance. Cyber insurance on a flight to put insurance. Tell me. Cash rich IT services firms go on shopping spree. HCL Tech, Infosys, Wipro. In the Moodu company, Noorpair, they are acquiring some companies. DWS, Cladoscope, 4C. நாலாம் வந்தது தெரியல நமக்கு வேறு வாயில் வரையில் போஸ்ட் கோவிட் அப்போலோஸ் ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ் மாடல் அலைன் வித் இட்ஸ் கன்சியூமர்ஸ் அஃப்கோர்ஸ் யூ ஆர் ஆல்ரெடி அலைன் வித் இயர் கன்சியூமர்ஸ் நிறைய கோவிட் பேஷண்ட்ஸ் வராங்க ஸோ யூஆர் ட்ரீட்டிங் கோவிட் பேஷண்ட்ஸ் இவங்களாம் கிளியர் ஆகி போயிட்டாங்கன்னா நார்மல் பேஷண்ட்ஸ் வருவாங்க ஸோ யூ டூ நார்மல் பிஸ்னஸ் வாட் மேடம் அனீர் அகர்வால் சிக்ஸ் ஃபைவ் பில்லியன் ஃபார் டர்ன் அரவுண்ட் ஃபண்ட் டார்கெட்ஸ் கம்பெனிஸ் பீங் சோல்ட் ஆஃப் பை தி கவர்மெண்ட் கவர்மெண்ட் விற்கிற கம்பெனியை வாங்குறது ரெடியாக இருக்கிறான் பிஎஸ்என்எல் வாங்க வரான்னு தெரியல பிஎஸ்என்எல்லாம் அவங்க லண்டனுக்கு போயிடுவார் திருப்பி ப்ரைவேட் ஜெட்டில் போயிடுவார் இண்டிகோ டிசைட்ஸ் டு பே பர்ஃபார்மன்ஸ் லிங்க் போனஸ் டு சம் ஸ்டாஃப் பர்ஃபார்மன்ஸ் லிங்க் போனஸ் டு சம் ஸ்டாஃப்னால நீங்களாம் உங்கள் பாஸ் நல்லா கவனிச்சிக்கிறேன்னு அர்த்தம் பாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இட்ஸ் வெரி ஹைலி பர்செப்ஷன் ட்ரிவன் performance is always perception driven and performance is reality nu solvanga but I actually should not be but it is that serum institute pune mr adar pune wala ada pune wala serum to produce another 100 million covid vaccine doses gets additional 150 million risk funding from gates foundation paralia gate has opened its gates to serum excellent Thank you, Mr. Bill Gates. SEBI not economic offences wing should handle MF issues. Franklin Templeton. Mr. Franklin, Mr. Templeton, you are in India. Okay, now we are going to tell you. So SEBI not economic offences wing. In the middle of the statement, you don't know. Okay. If you look at the email, you can see what they are doing. செபியே வராது செபி ரிலேட்டட் கூட எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் தான் வரும் தி தே டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் அவர் கவர்மெண்ட் ஏஜென்சி யூ கான் மேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் திஸ் இன் பப்ளிக் ரெயின் கீப்ஸ் ஆனியன் பிரைஸ் அப் டிஸ்பைட் பேன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் மழைனால ஆனியன் அறுவடை குறைவதால் ஆனியன் பிரைஸ் ஏறுது எக்ஸ்போர்ட் பேன் பண்ணி கூட பிரைஸ் ஏறுது அப்படின்னா சப்ளை மோசமாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஆனியன் நம்ம நிறைய சொல்ல ஆனியன் தக்காளி எல்லாம் இதுக்கும் வந்து பிஸ்னஸ் சைக்கிள் இருக்குது நம்ம வந்து சொல்லியிருக்கோம் தெரியுங்களா பெசிமிசம் ஸ்கெப்டிசம் ஆப்டிமிசம் யூஃபோரியா ஸோ ஆனியனும் ஆனியன் இந்த ஆனியன் பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ இதெல்லாம் வந்து எப்படியும் ஒரு சைக்கிளில் மேலே அச்சு தூக்கிட்டு மேலே போகும் அது ஹண்ட்ரட் ருபீஸ் பர் கிலோ இருக்கும்போது எல்லா ஃபார்மரும் ஓடி போய் அதை பயிடுவாங்க அடுத்த விளைச்சல் போய் எல்லாரும் சப்ளை எக்ஸஸ் ஆகிடும் அப்படியே ரிவர்ஸ் ஆகும் ஓகே இட்ஸ் சைக்கிள் டேப்பன்ஸ் இன் எவ்ரி ப்ராடக்ட் ஃபால் இன் கோல்டு ப்ரைஸ் ஓப்பன்ஸ் அப் விண்டோ ஃபார் இன்வெஸ்டர்ஸ் ஐ டோன்ட் நோ வாட் விண்டோ இஸ் ஓப்பனிங் அப் லைட் காம்பேட் காப்டர்ஸ் பீங் பில்ட் அட் 125 crore ஈச் லைட் காம்பேட் ஹெலிகாப்டர்ஸ் வெரி குட் மேட் இன் இந்தியா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் தாய்லாந்து செட் டு போரோ 46 பில்லியன் டு ஃபண்ட் ரெக்கவரி 46 பில்லியன் தேர் போரோயிங் Vedanta delisting price to range between 160 to 170. அது ஒண்ணுமே புரியல because your buyback was at around 86 rupees offer பண்ணிருந்தாங்க. அது பண்ண பிரைஸ் மேல போயிட்டே இருக்குது. யாரும் கொடுக்க மாட்டாங்களே யோசிச்சிருந்தேன். இப்போ பிரைஸ் வந்து 160 to 170 says experts. எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்றாங்களா? ஓகே ரைட்.
Hero likely to, I mean, it's a recommendation from the Business Standard or analyst. Hero likely to ride volume. Actually, Kajaria Ceramics, ரெண்டு பேர் பை கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ரெண்டு பேர் பை கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்று பிஸ்னஸ் லைனில், ஒன்று இண்டோவில் வந்திருக்கு. சாரி, ஒன்று வந்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து டிவியில் இருக்க டிவியில் பார்த்தீங்கன்னா ஆங்கர்ஸ் வருவாங்கள்ல. இப்போது சுதர்ஷன் சுக்கானியும் வந்து அஸ்வினி குஜா ரெண்டு பேருமே வந்து பை கால் கொடுத்தாங்கனாக்கா உடனே அந்த உடனே என்ன சார், ஓ கன்சென்சஸ் கன்சென்சஸ் கால் அப்படின்வாங்க. அது கன்சென்சஸ் கால்லாம் கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, அதான் தான் ரெண்டு பேரும் ஒரே கால் கொடுக்குறாங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் இப்போ கூடிய நீங்கள் டிவியில் பார்ப்பீங்க, அந்த மூணு அனலிஸ்ட் வந்துட்டு பைக் கால் கொடுக்கும்போது ரெண்டு பேரும் பைக் கால் கொடுக்கும். அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேரும் ஒரே பேப்பர் கார்டில் கேட்க முடியாது. லோ டிமாண்ட் வீக் ரிஃபைனிங் மார்ஜின்ஸ் வே ஓஎம்சி ஸ்டாக்ஸ் லோட் வீக் ரிஃபைனிங் மார்ஜின்ஸ். வீக் ரிஃபைனிங் மார்ஜின்ஸ்னா யாரு? இட் அஃபெக்ட்ஸ் ஆல் ரிஃபைனரிஸ். நீங்கள் இப்போ யாரும் கண்டுபிடிச்சிங்க? மெசகன் ஐபிஓ சப்ஸ் 1.7x ஆன் டே ஒன். யூடிஐ ஏஎம்சி ஒன்லி 24%. ஓகே, ஐ திங்க் தட்ஸ் நியூஸ் ஃபார் த டே. அண்ட் வாட் எல்ஸ்? ஓகே, நத்திங் மோர். அண்ட் ஐம் சாரி, டூ டேஸ் ஐ குடன்ட் கிவ் த நியூஸ். நீங்கள் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் விஷ் யூ கிரேட் டே டுடே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.